ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு பயங்கரமான சைஃபை படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை உங்க வாழ்க்கையில இத்தனை நாள் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம், பயங்கர பிரம்மாண்டமா நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு சூப்பரா இருக்கும். சோ ஒன்லைனர் என்னன்றத நான் ரொம்பவே ஷார்ட்டா சொல்லிட்டேன். என்னன்னா, ஒரு ஏலியனுடைய ஸ்பேஸிப் வந்து திடீர்னு பூமியில வந்து விழுது. பூமியில விழுந்தது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற தண்ணி எல்லாம் உரிய ஆரம்பிக்குது. சோ அது ஏன் உரியுது, அந்த ஸ்பேசிப்ல அப்படி என்ன இருக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு, கதையை பயங்கர த்ரில்லா சொன்ன கதை தான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன அட்ராக்ஷன் பார்ட் 1. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா, ரஷ்யால ஒரு கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க. சோ ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட அவளுடைய லவ்வர் பையனை பத்தி பேசிட்டு இருக்க, அங்க இருக்கிற கிளாஸ் டீச்சரும் பாத்தீங்கன்னா வானிலை மாற்றத்தை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த உலகத்தை நம்ம பொலியூட் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இன்னும் 2 generations கூட தாண்டாது அப்படின்னு பேசிக்கிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, அப்படியே கிளாஸும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. சோ சார் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி வானத்துல ஷூட்டிங் ஸ்டார் வந்து தெரியும், சோ அதை நீங்க எல்லாருமே பாக்கணும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு இந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இருக்கல்ல, அவ நம்ம ஹீரோயினுக்காக நிறைய டிக்கெட் வாங்கி வச்சிருந்திருப்பா, இங்க பாரு இந்த டிக்கெட்டை வாங்கி நீ அந்த டவருக்கு போய் உன்னுடைய லவர் பாய் கூட சேர்ந்து அந்த ஷூட்டிங் ஸ்டாரை பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்காக கொடுக்கறான். சோ ஹீரோயினும் சந்தோஷமா வாங்கிக்க, இப்ப அப்படியே அந்த காலேஜ் விட்டு வெளியில வந்தா அங்க அந்த லவர் பாய் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ இவன் தான் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் போல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணா வீட்டுல தான் காமிக்கிறாங்க. சோ இவங்க தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா, அதாவது மிலிட்ரியில ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர். சோ அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆபீசர் வீட்டுல எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பார் இல்லையா. அதனால அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த மாதிரி நீ இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது, வீட்லயே தான் இருக்கணும், ஷூட்டிங் ஸ்டார் எல்லாம் வெளியில போய் பார்க்க கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. சோ ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்குது. அந்த டைம்ல பார்த்து பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண, என்ன போலாமா அப்படின்னு கேட்கும்போது, அடே என்னுடைய அப்பா விடல அப்படின்னதும், அப்பா தானே விடல, வானா கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லி அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அதே டைம்ல எல்லாருமே அந்த டவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ அந்த இடத்துல இருந்து இந்த ஷூட்டிங் ஸ்டாரை பார்க்க ரொம்பவே அழகா அற்புதமா இருக்கும் போல அப்படியே பாத்துட்டு இருக்க, இந்த டைம்ல அப்படியே ஸ்பேஸ காமிக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஏலியனுடைய ஸ்பேசிப் வந்து அப்படியே ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது இங்க வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டார் வேற வந்துட்டு இருக்குது இல்லையா, அந்த இது வந்து அந்த ஸ்பேசிப் வந்து டேமேஜ் பண்ணிடுது. அதனால என்ன ஆகுதுன்னா, அது போக வேண்டிய டைரக்ஷனை மாத்தி அப்படியே பூமியை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்குது. சோ இது வந்து ரேடார்ல மிலிட்ரிக்கு தெரிய ஆரம்பிக்க, அங்கதான் ஹீரோயினுடைய அப்பாவும் இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அது இவ்வளவு வேகமா பூமியில வந்து மோதிச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்ல, அப்ப மேல் இடத்துல இருந்து என்ன உத்தரவு வருதுன்னா, இந்த மாதிரி அந்த ஸ்பேசிப்ப வந்து தாக்குங்க, அது வந்து உடஞ்சி உடஞ்சி பூமியில விழுந்தா கூட பிரச்சனை இல்ல, இவ்வளவு வேகமா வந்து மோதினா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுனால நிறைய ஜெட் வந்து அதை அட்டாக் பண்ண போகுது. சோ அதே டைம்ல ஹீரோயினை காமிச்சா, ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த லவர் பையன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கரன் சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டு மாடியில உட்காந்து சூப்பரா அந்த ஷூட்டிங் ஸ்டாரை பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு அதை பாக்குறதுல ரொம்பவே ஆர்வம் போல, ஆனா அந்த லவர் பையனுக்கு ஹீரோயினை கவனிச்சுக்கிறதுல தான் ரொம்பவே ஆர்வம்ன்றதுனால ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா அந்த இடத்துல இருக்க. இதை பார்த்த அந்த ஃப்ரெண்டு பொண்ணு, அடே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான இடத்துல, இந்தா என்னுடைய வீட்டு சாவிதான் இது, ஒழுங்கா வீட்டுக்கு போய் ரொமான்ஸ் பண்ணுங்கடா, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவ பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்து பாத்துட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த டவருக்கு கீழே இருந்து நிறைய மக்கள் வந்து வானத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஒரு மிகப்பெரிய ஸ்பேசிப் வந்து பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குதுன்றது. இப்ப அந்த ஸ்பேசிப்ப காமிச்சா அது அப்படியே பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதனால இந்த ஜெட்டை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு கட்டத்துல அட்டாக்கும் பண்றாங்க. ஆனா இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஸ்பேசிப் பக்கத்துல போனதுமே இந்த ஜெட் இருக்குது இல்லையா, அது வந்து சுத்தமா செயல் இழந்து போகுது. சோ எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் ஒர்க் ஆகாது போல இந்த ஸ்பேசிப் பக்கத்துல இருந்தா. அதனால அந்த ஜெட் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழ ஆரம்பிக்க, நல்ல வழியா அந்த பைலட் மட்டும் எப்படியோ இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமா தப்பிச்சிட்டாரு. அது போக அதே வேகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேசிப் வந்து இன்னுமே பூமிக்குள்ள தான் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட கீழே இருந்து பாக்குற மக்களுக்கும் விசிபிள் ஆக ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே வாயை பொழுந்து பாத்துட்டு இருக்கிறாங்க, என்னடா இது, ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க வந்தா இவ்வளவு பெரிய ஸ்பேசிப் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய மொபைல்ல உள்ள எந்த ஒரு இதுவுமே ஒர்க் ஆகல. ஏன்னா இந்த ஸ்பேசிப் பக்கத்துல வர வர எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் ஒர்க் ஆகாது போல. இங்க மிலிட்டரிக்கும் என்ன பண்றதுனே தெரியல. சோ மக்கள் எல்லாத்தையுமே அலர்ட் ஆக்குறதுக்குள்ளேயே அந்த ஸ்பேசிப் பாத்தீங்கன்னா அப்படியே தரையை நோக்கி வந்துடுச்சு. அதுலயும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஆர்வமா பாத்துட்டு இருந்தால அவ மேல வந்து அப்படியே மோதி அந்த பில்டிங் மேல இதை மட்டும் உடைச்சிட்டு போகுது. சோ உள்ளதான் நம்ம ஹீரோயினும் அந்த லவர் பையனும் இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயின் வந்து கீழே இருந்திருப்பாங்க. இருந்தாலும் லவர் பாய் எப்படியோ நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இருந்தாலும் அடிபட்டுருது.
சோ இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல இல்லையா, அதனால பெரிய சேதம் ஏற்பட்டுருச்சு. அது போக நியூஸ்லயும் இது ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஸ்பேஸ்ஷிப், அது எப்படி பூமிக்குல வந்துச்சு, அதுக்குள்ள யார் இருக்கா, கண்டிப்பா ஏலியன்ஸ் இருக்குமா, போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஆர்டரும் வர, அதனால ஹீரோயினுடைய அப்பா இருக்காங்கல்ல அவங்களும் கூட ஒரு கண்ணாடிக்காரர் மாதிரி இருக்கிறாரு. சோ அவரும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க, உள்ள என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இவங்களுடைய பேக்கப்புக்கும் பாத்தீங்கன்னா தூரத்துல நிறைய சோல்ஜர்ஸ் வந்து கன்னோட ரெடியா இருக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருந்து ஒரு ஏலியன் வெளியில வருது. சோ நம்ம ஏலியன்னா ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஒரு மெஷின் மாதிரி வந்து நிக்குது. சோ அதுக்கிட்ட அந்த கண்ணாடிக்காரன் பேச ட்ரை பண்றான், என்னுடைய பேரு இது, நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்க, ஆனா அந்த ஏலியனுக்கு வந்து அது சுத்தமா புரியல போல, அது பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டு இருக்க, டக்குன்னு திடீர்னு இந்த கண்ணாடிக்காரனுக்கு ஹார்ட் வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். உடனே சோல்ஜர்ஸும் நாங்க வேணா சூட் பண்ணிடவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுடைய அப்பா தான் இல்ல எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அமைதியா இருக்க சொல்றாரு. இப்ப கட் பண்ண அடுத்தது பார்லிமெண்ட் காமிக்கிறாங்க, அங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. சோ ஹீரோயினுடைய அப்பா அவங்க முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அந்த ஏலியன் வந்து தெரியாதனமா பூமிக்கு வந்துடுச்சான், நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தாலே அது அதோடைய இதை வந்து சரி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடும், சோ கொஞ்ச நாளைக்கு நம்ம பக்கத்துல போக வேண்டாம்னு சொல்லிச்சுன்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற ஹெட்டும் என்ன உன்கிட்ட ஏலியன் சொல்லிச்சா அப்படின்னு கேட்கும் போது இல்ல என்னால உணர முடிஞ்சது, சோ நம்ம அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நமக்கு நல்லது தானே அப்படின்னு போது, ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அதை அட்டாக் பண்ணிடலாம், எதுக்கு இவ்வளவு நேரம் அதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நம்ம அதை அட்டாக் பண்ணாம இருந்திருந்தாலே அது சேஃபா லேண்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது, சோ தெரியாதனமா அட்டாக் பண்ணிட்டோம், சோ மனித உயிரிழப்பு இழக்க வேண்டாம்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சோ இதுதான் இப்போ எல்லாத்துக்கும் கரெக்ட் படுது, அதனால எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ண அடுத்தது நியூஸ் தான் காமிக்கிறாங்க, நியூஸ்ல எல்லாமே இந்த ஏலியனை பத்தி தான், சோ எங்க இருந்து வந்திருக்கும், அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க, அடுத்தது ஹீரோயினை காமிச்சா அவ ஹாஸ்பிட்டல் வந்து கண்முழிக்கிறான். சோ ஹாஸ்பிட்டலுக்கு இந்த லவ்வர் பையன் தான் வந்து சேர்த்திருந்திருப்பான். அது போக ஹீரோயின் கண்முழிச்சதுமே அவ கேட்ட கேள்வி, என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, அவனுக்கு ஒன்னும் ஆகல தானே, என்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கு என்னாச்சு, அவளுக்கு ஒன்னும் ஆகல தானே அப்படின்னு பார்த்தா, ஆனா ஃப்ரெண்டு பொண்ணுடைய ஒரு பொருள் மட்டும் இருக்கும், சோ அதை எடுத்துட்டு வேகமா வெளியில வந்தா வெளியில இந்த லவ்வர் பையன் சோகமா உட்கார்ந்துருக்கான். சோ அவன் கிட்ட வந்து அவளுக்கு ஒன்னும் ஆகல தானே, அவ சேஃபா தானே இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, ஆனா அவன் அமைதியா இருக்கிறத பார்த்ததுமே தெரிஞ்சிருது அவ வந்து இறந்து போயிட்டான்றது. சோ ரொம்பவே சோகமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல ஹீரோயினுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வேகமா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. சோ ஹீரோயினும் அந்த லவ்வர் பையன் கிட்ட நான் அப்புறமா ஒண்ணு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கார்ல ஏறிக்க, ஹீரோயினுடைய அப்பாவுக்கு இந்த லவ்வர் பையனை பார்த்ததுமே பிடிக்கல, ஏன்டா நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்த, உன்னாலதான் அவளுக்கு இந்த நிலைமை அப்படின்னு பயங்கர கோபமா சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. சோ போகும்போது சொல்லிட்டே போறாரு, நீ மட்டும் வீட்டுல இருந்திருந்தா இது நடந்திருக்குமா உனக்கு, அது போக இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் விழுந்ததுல நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, நீயும் இனிமேல் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், உன்னுடைய துணைக்கு பாட்டியை வர சொல்லியிருக்கிறேன், அது போக நைட் டைம்ல லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க, சோ யாருமே வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை திட்ட, ஆனா ஹீரோயினுக்கு வந்து பயங்கர சோகமா இருக்குது, அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணு இறந்ததே நினைச்சிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த சிட்டி வந்து நார்மலா இயங்க ஆரம்பிக்குது. சோ ஆக்சுவலா மிலிட்டரி என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம அந்த ஏலியன் கிட்ட போக வேணாம், அதை தனியாவே விட்டுருவோம், அது என்ன பண்ணதுன்னு பாத்துட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம், அது வரைக்கும் நம்மளுடைய லைஃபை வந்து நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங் வர லாக் பண்ணிட்டு மத்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே நார்மலா இயங்குது. சோ நம்ம ஹீரோயினுக்கு இப்ப காலேஜ் இருக்குது, அதனால சோகமா போறா, போற வழியெல்லாம் அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணுடைய ஞாபகம் தான். அது பார்த்தாத்தானே இந்த கிளாஸ் ரூம்க்கு வந்து பார்த்தா அங்க உள்ள டீச்சர் வந்து இந்த ஏலியன் வந்து ஏதோ ஒரு பயங்கரமான டெக்னாலஜி வந்து வச்சிருக்குது, சோ அது மூலமா நம்ம பூமிக்கும் நல்லது நடக்கலாம் அப்படி இப்படின்னு அதை கொஞ்சம் புகழ்ந்து பேச ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, ஏன்னா அதனால தானே இவளுடைய ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிருப்பாங்க, அதனால அது ஒன்றும் நல்ல ஏலியன் கிடையாது, அது வந்து கெட்டது, நிறைய பேரை கொலை பண்ணிருக்குது அப்படின்னு கோபமா கத்திட்டு நேரா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கண்ணையும் எடுத்து வச்சுக்கிறான். சோ ஹீரோயினை பொறுத்தவரை எதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஏலியனை அட்டாக் பண்ணாம இருக்கிறாங்க, அதனால தானே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதை அட்டாக் பண்ணி கொலை பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ஹீரோயினுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆதங்கம். அதனால தான் கண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேரா அந்த லவ்வர் பையனை மீட் பண்ண போனா, அங்க அந்த லவ்வர் பையனுடைய கேங் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஏலியனை ஏதாவது பண்ணணும், அதனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, கவர்மெண்ட்டும் அந்த ஏலியன் கிட்ட போக விட மாட்டாங்க, அவங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்மளையும் பார்க்க விட மாட்டாங்க, சோ அதனால இந்த கவர்மெண்ட்டை பத்தி தப்பு தப்பா நம்ம வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தனியா பிளான் போட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து அங்க வந்துருவா. சோ இதெல்லாம் பார்த்து என்னடா கேவலமான பிளான் போட்டுட்டு இருக்கீங்க, நமக்கு என்ன ஏலியனை போய் பார்க்கணும், அவ்வளவுதானே, என்கிட்ட கன் இருக்குது, அந்த ஏலியனை கொலை பண்றது தான் நம்மளுடைய எய்ம், ஓகேவா, அதை சும்மா விடக்கூடாது, யாருக்கும் தெரியாம நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், நம்ம அந்த ஏலியனை கண்டுபிடிக்கலாம், அந்த ஏலியன் என்ன கம்யூனிகேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம், சோ அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போட்டா ஒரு புரட்சி உருவாக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனா அங்க எப்படி போறதுன்ற மாதிரி ஒருத்தன் கேக்குறான். ஆனா அந்த லவர் பையன் என்ன சொல்றானே, எனக்கு ஒரு சீக்கிரட்டான வழி தெரியும், அது வழியா நம்ம மிலிட்டரியோடைய கண்ணில் சிக்காம அந்த இடத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா பக்காவா பிளான் பண்ணி அந்த ஸ்பேஸ் புழுந்திருக்கோம் இல்லையா அந்த இடத்துக்கு வந்து அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த இடத்து ஃபுல்லத்தையுமே மிலிட்டரி வந்து ரவுண்ட் அப் பண்ணிருப்பாங்க, யாருமே உள்ள வரக்கூடாது, ஆனா மிலிட்டரி கண்ணுக்கு படாம தைரியமா அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துக்கு வந்ததுமே இந்த லவர் பையன் நம்ம ஹீரோயினா ஒரு கார்ல உட்கார வச்சுட்டு இங்க
பாரு, நீ இங்கே சேஃபாரு, நாங்க அங்க போய் ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு பில்டிங் குள்ள போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த கார்ல தனியா இருப்பாளா, யார் பேச்சையும் கேட்க மாட்டாள் இல்லையா. அதனால அவ பாட்டுக்கு வெளியில வந்து அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணுடைய ரூம் இருக்கும்ல, சோ இவா அங்கதானே இருந்திருப்பா. சோ அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே எமோஷனலா பாத்துட்டு இருக்கும் போது கீழே வந்து இந்த பசங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பாக்ஸ் இது அப்படின்னு அதை பாத்துட்டு இருக்கும் போது இந்த சைடு ஹீரோயின காட்டுறாங்க. அவளும் சோகமா அந்த ரூம்ல இருக்கும் போது டக்குன்னு அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருமா. அவ்வளவுதான், இதை எதிர்பார்க்காத நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணை எடுத்து சூட் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனா அப்படி சூட் பண்ணும்போது தெரியாதனமா இவா கால் ஸ்லிப் ஆகி அப்படியே மேல இருந்து கீழே விழ போக அந்த ஏலியன் வந்து கொஞ்சம் நல்ல ஏலியன் போல டக்குன்னு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிருது. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த ஏலியனை ஃபுல்லா பாக்குறான். பார்த்தா அந்த ஆர்மர் சூட் இருக்கு இல்லையா, அந்த சூட்குள்ள ஏதோ ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஏலியனை பார்க்க மனுஷன் மாதிரி தெரியுது. இவன் அப்படியே ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்க கீழே இருந்த ஹீரோயினுடைய கேங்கும் ஐயோ ஹீரோயினுக்கு என்னாச்சோ அப்படின்ட்டு மாடிக்கு ஓடி வராங்க. அதுக்குள்ள அந்த ஏலியன் நம்ம ஹீரோயினை காப்பாத்திருக்கோம். ஆனா இது தெரியாம அந்த பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஏலியனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் அந்த லவ்வர் பையன் ஒரு கட்டத்துக்கு மேலேயே போய் ஏலியனை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். சோ அந்த ஏலியனாலையும் எதுவும் பிடிக்க முடியலன்றதுனால போத்துன்னு கீழே விழுந்துருது. அப்புறமா மறுபடியும் எல்லாரும் வேகமா கீழே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஏலியன் சூட் வந்து ஓப்பன் ஆயிருக்குது, அதுக்குள்ள லைட்டா ரத்தமா இருக்குது. சோ அந்த ஏலியன் எங்கேயோ தப்பிச்சு போயிடுச்சு போல. சோ இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நம்ம தேடி பாக்கலாம் அப்படின்னு சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டெட் பாடியை நோட் பண்றா. அந்த டெட் பாடியோட கண் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. ஆனா இதை பத்தி இவங்க கிட்ட சொல்லல, அது புகை இப்போ டைம் ஆயிடுச்சுன்றதுனால அந்த ஏலியன் சூட்டையும் தூக்கிட்டு இவங்க ஒரு பாக்ஸ் பாத்திருப்பாங்க இல்லையா, அதையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சலான்னு பாக்குறாங்க. இருந்தாலும் மிலிட்டரி வர்ற சத்தம் கேட்க உடனே அந்த பாக்ஸை மட்டும் விட்டுட்டு அந்த ஏலியன் சூட்டை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா வேகமா தப்பிச்சு அவங்களுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ இந்த சூட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது சரி நாளைக்கு இதை பத்தி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் மட்டும் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த டெட் பாடியோட ஞாபகமாவே இருக்குது. ஏன்னா அது வந்து கண்முழிச்சிருக்கும்ல, அது போக அதை பாக்குறதுக்கு இவ ஏலியனை பாத்திருப்பாள்ல ஒரு சூட்குள்ள, அதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஒருவேளை அதுதான் அந்த ஏலியனா அப்படின்னு டவுட் பட்டு யாருக்கும் தெரியாம அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறா. சோ அங்க போய் அந்த பாடியை வந்து எழுப்பி பாக்குறா. ஆனா அந்த ஏலியன் வந்து எலும்புற மாதிரியே இல்ல, அதுக்கு வந்து ரொம்ப அடிபட்டு இருக்குது போல மயங்கிடுச்சு. அதனால அது அப்படியே ஒரு கவர்ல சுத்தி வேகமா அவளுடைய கார்ல வந்து ஏத்துறா. அதுக்கப்புறம் நேரா ஸ்கூல்ல போறா. ஸ்கூல்ல இவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், நல்ல புத்திசாலியான ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு காரனை கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி கார்ல தான் அந்த மாதிரி அந்த ஏலியனை போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து காமிக்க அவனும் பார்த்து சாக்காகிறான். என்னது இது, ஏலியன் பாக்குறதுக்கு மனுஷ மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அதுக்கு இன்னுமே உயிர் இருக்குது. சோ என்ன சொல்றேன்னா இங்க பாரு, அந்த ஏலியனுக்கு வந்து ரொம்பவே அடிபட்டு ரத்தம் வந்து ரொம்பவே லீக் ஆயிடுச்சு போல, அதனாலதான் அது மயக்கமா இருக்குது. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு ரத்தம் ஏத்தி பாக்கலாம், ஆனா அதுக்கு சீக்கிரட்டா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டாக்டர் மாதிரி வேஷம்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த ஏலியனுடைய பிளட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது இங்க உள்ள நம்ம ஹீரோயினுடைய பிளட்டுக்கு மேட்ச் ஆகுது. சரி ஓகே, அப்ப நானே ரத்தத்தை கொடுக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த ஏலியனுக்கு ரத்தம் கொடுக்குறா. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. சோ ரத்தம் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கழுத்திட்டு இருக்கும் போது டக்குனு அந்த ஏலியன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய கையை பிடிச்சிருது. அப்ப அது கையில இருந்த ஒரு பேண்ட் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கைக்கு வந்துருது. சோ நம்ம ஹீரோயின் கையெல்லாம் எடுத்துட்டு அந்த பேண்ட் வந்து கலட்ட ட்ரை பண்றா. ஆனா பேண்ட் வந்து கலட்டவே முடியல. சரி என்னமோ இருந்துட்டு போகட்டும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஏலியனை சேஃபா பாத்தீங்கன்னா இவளுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்க்க சொல்லிட்டு இவன் வந்து குளிக்க வந்துடுறா. அப்படியே குளிச்சுட்டு இருக்கும் போது அவ கையில ஒரு பேண்ட் போட்டிருக்கால அது வந்து அந்த ஷவர்ல இருந்து வர்ற தண்ணியை வந்து ஈர்த்துட்டு இருக்குது. சோ அதுக்கு தண்ணியை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு பவர் இருக்கும் போல. சோ அதே டைம்ல இப்ப மிலிட்டரி பேஸ காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதான் லவ்வர் பையனுடைய கேங் வந்து ஒரு பாக்ஸ் விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா. சோ அந்த பாக்ஸ் எடுத்து அதை வந்து லேப்ல வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் அங்கதான் இருப்பாரு. அவரு தண்ணி குடிக்கலாம்னு வந்து பார்த்தா அந்த தண்ணி வந்து அப்படியே ஈர்த்துட்டு இருக்குது ஒரு மாதிரி. சோ அந்த டிவைஸ்க்கும் அந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்ற சக்தி இருக்குதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அடுத்தது பார்லிமெண்ட் மீட்டிங் நடக்குது. அதுல ஹீரோயினுடைய அப்பா கிட்ட நிறைய க்வெஸ்சன் கேக்குறாங்க. இந்த மாதிரி அந்த டிவைஸ் என்னது, அதை பத்தி கண்டுபிடிச்சிங்களா, அது போக இந்த சிட்டில இருந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லுமே காலி ஆயிடுச்சு, அதுக்கு என்னாச்சு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் அந்த சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்குல்ல, அது வந்து தண்ணியை வந்து ஈர்க்கிற சக்தி இருக்குது, அதுதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா தண்ணியுமே ஈர்த்து இருக்குது. அந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெடி பண்ணிட்டு இருக்குது, ரிப்பேர் ஆனதெல்லாம் அது சரி பண்ணிட்டு இருக்குது. சோ தண்ணியை வந்து அது வந்து ஒரு எனர்ஜியா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல உடனே தலைவர்கள்லாம் அப்படியா, நமக்கு தண்ணின்றது ரொம்பவே முக்கியம், அது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட போகுது அப்படின்னதும் இல்ல, கிட்டத்தட்ட 80% வந்து அதோடைய வேலையை முடிச்சிருச்சு, இன்னும் 20% மட்டும்தான் அதுக்கு மிச்சம் இருக்குது. சோ அது சரி பண்ணதுமே அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம
முடிவு எடுத்துக்கலாம், அது நம்மளை அட்டாக் பண்ண போகுதா, நம்ம அதை அட்டாக் பண்ணணுமா அப்படின்றத அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஏலியனை அட்டாக் பண்ணக்கூடாது, ஒருவேளை அது நல்லதாக கூட இருக்கலாம்ல, அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லிட, உடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் கண் முழிச்சு எந்திரிச்சு உட்காருது. ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை நம்ம இதை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அது கூட பேச ட்ரை பண்ணுறா. ஆனால் பதிலுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுது. ஸோ இவங்க பேசுகிற பாஸ் அதுக்கு புரிஞ்சிருக்குது போல. ஸோ இதனால இன்னுமே சந்தோஷப்படுறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் எக்கச்சக்கமான கேள்வி கேட்குறாங்க, நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கிற, எங்கள் பூமி என்ன பண்ண போகிற, எப்போ போவ அப்படின்னு வேலை வேலைன்னு கொஸ்டின் கேட்டுட்ருக்க. அந்த ஏலியனும், நீங்கள் கடினமான கொஸ்டின்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி எந்திரிக்க, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறா. எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் விடாமல் கொஸ்டினாக கேட்டுட்ருக்க. அந்த ஏலியன் என்ன நினச்சிக்குதுன்னா, ஹீரோயினுக்கு நம்மளை பிடிக்கல போல, இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வெளியில் போயிட்றான். இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு காரணம், நம்ம பேசுறதுலாம் இதுக்கு புரியுது அப்படின்னா இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி இந்த உலகத்தை விட்டு ஓட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில பார்த்தா இந்த ஏலியன் வந்து தனியாக நடந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே லாக்டவுன் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ யாருமே ரோட்ல போகக்கூடாது. இப்படி ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்த மிலிட்ரி வந்து அவனை ஸ்டாப் பண்ணி, யார் நீ, எங்கே போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்க, ஆனால் அவன் கிட்ட தான் எந்த ஒரு பதிலும் இருக்காது இல்லை, அதனால அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதை நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு காரனும் பார்த்து, ஐயையோ மாட்டிக்கிட்டானே, நம்ம தான் போய் காப்பாற்றணும்னு நினச்சிக்கிறாங்க. அந்த டைமில் இந்த சைடு நம்ம லவர் பையனை காமிச்சா, அவனும் அவனுடைய கேங்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் சூட்டை வந்து எப்படியாவது அறுத்துடலாம், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு நிறைய விதவிதமாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்காகாது. பதிலுக்கு இவங்க தண்ணியை பக்கத்தில் கொண்டு போனால் இவங்க வந்து டேமேஜ் பண்ணியிருப்பாங்களா லைட்டாக அறுக்கிறதுக்குன்னு, அந்த இதுவும் ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடுது. ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணலாம் இதை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, அந்த ஏலியன் சைடில் கை விடுற மாதிரி ஒரு இது இருக்கும், அதுக்குள்ளே கை விட்டு கையை சேர்க்க அந்த சூட் மொத்தமும் ஒப்படைச்சிடலாம், இதை வச்சு ஏதாவது பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம லவர் பையன் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி, உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் சொல்லணும் அப்படின்னதும், இங்க பாரு நான் ஆல்ரெடி ரொம்பவே பிஸியா இருக்கிறேன், நீ பேசுறதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது, ஸோ நான் சொல்ற இடத்துக்கு வா, அங்க வச்சு நீ என்ன சொல்லணுமா சொல்லு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர சொல்றான். ஸோ அதனால இந்த லவர் பையனும் பாத்தீங்கன்னா அவனுடைய கேங்க கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறான். அப்படி அங்க போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமா போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ தண்ணி வர இல்லை இல்லையா, அதனால ஊர் மக்களுக்கு தண்ணி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தான் அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் பார்த்த மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு அங்க இருக்கிற சோல்ஜர் மேல எல்லாம் கள்ள தூக்கி எறிகிறாங்க. அதனால மக்களுக்கும் அவங்களுக்கும் கலவரம் நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இதை பார்த்த அந்த லவர் பையன், ஐயோ சண்டை போடுறீங்களே, இப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையுமே தூக்கி விட்டுட்டு இருக்கான். சொல்ல போனா இவன் மிலிட்ரிக்கும் ஹெல்ப் பண்றான், நார்மல் மக்களுக்கும் ஹெல்ப் பண்றான். ஆனா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட மிலிட்ரி வந்து, இவனும் அந்த போராடுற மக்களை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் போட்டு பயங்கரமா அடிச்சு அப்படியே அரெஸ்ட் பண்றாங்க. இதனால இவனுக்கு பயங்கர கோபம் வருது, என்னடா இது, நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சா அவங்க இப்படி நம்மளை நினைக்கிறாங்க, நம்மளை இப்படி ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு மிலிட்ரி மேலேயே பயங்கர கோவப்படுறான். அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயினுடைய அப்பா வந்துடுறாரு. ஸோ இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் நிறுத்துங்க, என்கிட்ட ஏதோ சொல்லணும் சொன்னியா, என்ன சொல்லணும் அப்படின்னு எதுவும், அதுவா உங்களுடைய பொண்ணு எப்போதுமே எனக்கு தான், உங்களால அதை தடுக்க முடியாது அப்படின்னு வீர டயலாக்லாம் மாத்தி பேச ஆரம்பிச்சிடுறான். இவனை பிடிச்சி உள்ள போடுங்கன்ற மாதிரி அவரும் சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஏலியனை காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அந்த லவர் பையனை எழுத்துட்டு வந்திருக்காங்க. டேய் ஒன்னு எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, இவனை விடுங்க, எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு ஹீரோயின் லவர் பையன் எப்படியாவது வெளியில எடுத்துடலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா முடியல, சரி அவனை தான் காப்பாற்ற முடியல, நம்ம ஏலியனையாவது காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், தெரியாம வெளியில வந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சு இந்த ஏலியனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அப்ப அந்த ஏலியன் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அந்த ஏலியன் சூட்டை விட முக்கியம் அந்த பாக்ஸ் தான், அந்த பாக்ஸ் குள்ள இருக்கிற ஒரு டிவைஸை வச்சுதான் நான் என்னுடைய கிரகத்துக்கு போக முடியும், அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அது வந்து எங்க இருக்குன்னா, ஹீரோயினுடைய அப்பா வந்து அந்த மிலிட்டரி பேஸ்ல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ அங்கே போய் தான் எடுக்கணும். ஸோ அங்கே போய் எப்படி எடுக்கிறது அப்படின்னு இவங்க பிளான் போட்டு நம்ம ஹீரோயின் அந்த மிலிட்டரி பேஸுக்கு போறா. வெளியில கேட்ல இருக்கிற சோல்ஜர் கிட்ட, இந்த மாதிரி நான் என்னுடைய அப்பாவை பார்க்கணும் அப்படின்னதும், இல்லம்மா உன்னுடைய அப்பா வந்து பிஸியா இருக்கிறாரு பார்க்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுவா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் பிரெக்னண்டா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து போய் சொல்லி எப்படியோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உள்ள போறாங்க. அது போக அந்த லேபுக்கு போகணும்னா இந்த அப்பாவுடைய ஒரு கார்டை வந்து ஆட்டை போட்டா மட்டும்தான் அது வழியே போக முடியும். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றோம்னா, அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசி அந்த கார்டு
கார்டை வந்து ஆட்டையை போட்டு இந்த ஏலியன் கிட்ட கொடுத்து நீ போய் பாரு அப்படின்னு அனுப்பி வைக்க, இந்த ஏலியனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பா மாதிரி வேஷம் போட்டு அப்படியே அந்த லேபுக்குள்ள போறான். ஸோ உள்ள போய் அவங்க இவ்வளோ நேரம் அந்த பாக்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் எதுவுமே பண்ண முடியல இல்லையா. ஆனால் இவன் வந்து போய் அது பக்கத்தில் கை வச்சதுமே அது வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது, உள்ள வந்து ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து டக்குன்னு இந்த ஏலியன் அதோடைய பைக்கில் வச்சுட்டு வேக வேகமாக அங்கிருந்து கிளம்புது. ஸோ இதை பார்த்து டவுட் பட்ட அந்த சயின்டிஸ்ட்லாம், யார் இது, இது இது வந்து நம்ம பாஸ் கிடையாது, அப்போ வேற யாரோ உள்ள வந்திருக்கிறாங்க, அவனை பிடிங்க அப்படின்னு கத்தி அந்த எமர்ஜென்சி அலாரமே ஆன் பண்ணி விட்டுட. ஸோ இதை பார்த்த ஹீரோயினுடைய அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட, என்ன நீ என்கிட்ட வந்து இப்போ காமெடி பண்ணிட்டு இருக்கியா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஸோ நீ வீட்டுக்கு போ, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு சேஃபான வண்டியும் கொடுக்குறாரு. அந்த வண்டியில் நம்ம ஹீரோயின் அந்த ஏலியனும் ஏற்றிக்கிட்டு அங்கிருந்து அப்படியே சேஃபாக வெளியில் வந்துட்டா. அதே டைமில் எங்கள் ஹீரோயினுடைய லவர் பையன் இருக்கான்ல, அவனும் ரிலீஸ் ஆகிட்டான். ஸோ அவனுக்கு வந்து இப்போ மிலிட்ரி மேலே பயங்கர கோவம் இருக்குது, அதனால நம்ம மிலிட்ரி எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டுக்கு வந்து அவனுடைய வண்டியை போராட்டம் பண்ணுறதுக்காக ஆல்டர் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு நான் இந்த மிலிட்ரி எதிர்த்து போராட போகிறேன், ஸோ நீ எனக்கு கூட வருவல்ல, என் கூட துணையாக இருப்பல்லும் போது ஹீரோன் வந்து இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓ, உன்னுடைய அப்பாவை எதிர்த்து போராட போகிறதுனால நீ இப்படி சொல்றியா, எனக்கு நல்லாவே புரியுது, உனக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறது கரெக்டுன்னு தெரிய வரும், அப்போ என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த ஏலியனை கூட்டிட்டு அவளுடைய வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஹீரோயினுடைய நாய் வந்து ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்கும். அதை பார்த்தா அந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னா, அந்த டிவைஸ் இருக்குது இல்லையா அதை வச்சு அந்த நாயையும் கியூர் பண்ணுது. ஸோ இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்படுறாங்க. அதே டைமில் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஹீரோயின் தான் யாரையோ கூட்டிட்டு உள்ள வந்து அந்த டிவைஸ் ஆட்டையை போட்டு போயிருக்கான்றது தெரிய வந்துருது, அதனால ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இங்கே இருந்தால் நம்மளுடைய அப்பா வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாரு, இந்த ஏலியனையும் பிடிச்சிருவாரு, ஸோ இவனை எப்படியாவது சேஃபாக எங்கேயாவது கொஞ்சம் நேரத்துக்கு மறைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறானா, ஒரு கான்செர்ட் நடக்கும், அந்த கான்செர்ட் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஏலியனை கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது, ஸோ இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே, அதனால அந்த இடத்துல செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒருத்தன் பார்த்துட்றான். ஸோ இது யாருன்னா அந்த லவர் பையனுடைய ஃப்ரெண்டுக்காரன். ஸோ அவன் இதை பார்த்துட்டு என்னது இது ஹீரோயின் இன்னொருத்தன் கூட சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கால் பண்ணி லவர் பையன் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த ஏலியன் கூட அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோயினை பிடிச்சி அப்படியே இவங்களுடைய உலகம் எப்படி இருக்குன்ற விஷயம் காமிக்க ஆரம்பிக்குது. அது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பயங்கரமாக சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோயினை அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்க, அப்போ தான் இது சொல்லுது, என்னுடைய கிரகத்தில் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக மாறிடுச்சு, அது போக நான் வந்தது உங்கள் பூமியை நோக்கி கிடையாது, நான் வேறு பாதையில் போக வேண்டியது, ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்டார் பட்டதுனால தான் நான் உங்கள் பூமியை நோக்கி வந்துட்டேன் அப்படி இப்படின்னு இதை பற்றி எல்லாமே காட்டுது. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இது மூலமாக இந்த ஏலியன் மேலே ஒரு நல்ல எண்ணம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த கான்செர்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏலியன் என்ன நினைக்குதுன்னா, சரி ஓகே எனக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு, ஸோ இனிமேல் நான் என்னுடைய அந்த ஷூட்டையும் கண்டுபிடிச்சி ஸ்பேஸ் ஷிப்புக்கு போய் இங்கேருந்து கிளம்பிட்டேன், உன்னுடைய ஹெல்ப்புக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு பேசிட்டு பிரிஞ்சு போகும்போது கரெக்டாக ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த லவர் பையன் தான். அவன் கால் பண்ணி, ஏண்டி இதான் பொண்ணுங்களை நம்பவே கூடாது, எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டல, புதுசாக வந்தவங்க கூட நீ சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பேசவே விடாம திட்டிட்டு அந்த இடத்துக்கும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவனுடைய லவர் பையனை சமாதானப்படுத்தலான்னு போறதுக்குள்ளேயே அவன் வந்து இந்த ஏலியனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி இவனுடைய கேங் வந்து அடிச்சிட்டு இருக்க, இவன் நம்ம ஹீரோயினை பார்த்து, என் கிட்ட இல்லாத ஒன்று அவன் கிட்ட என்ன இருக்குது, ஏன் இப்படி நீ என்ன ஏமாத்தின அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயினை ஒரு அடி அடிச்சிடறான். அவ்வளவுதான், இது தெரிஞ்ச அந்த ஏலியன் வந்து பயங்கர ஆக்ரோஷமா மாறுது. இவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டு இருந்த ஏலியன் அங்க இருந்து ஒவ்வொருத்தரையும் அப்படியே தூக்கி எறியுது, பயங்கரமா அட்டாக் பண்ணுது. உடனே இதை பார்த்த இவன் ஷூட் பண்ண போக டக்குனு ஹீரோயின் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி கன்னை வந்து தடுக்க போறா. அது தெரியாம இந்த லவர் பையனுடைய ஃப்ரெண்டு மேலயா புல்லட் வந்து சொல்கிறது. ஸோ அவன் வந்து செத்து போயிடுறான். ஸோ இதை பார்த்த லவர் பையன் கதறி கதறி அழுகிறான், ஐயோ இப்படி செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழ ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் அந்த ஏலியன் கிட்ட, நீ எப்படியாவது இவனை சரி பண்ணிடு அப்படின்னும் போது, ஆனா அவனால செத்தவங்களை உயிரோட கொண்டு வர முடியாது, ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஒருத்தன் செத்ததுனால இந்த லவர் பையனுடைய கேங்ல இருந்து ரெண்டு பேரும் திருச்சி ஓடிடுறாங்க. அது போக போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துருது சத்தம் கேட்டு. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க ஹீரோயினையும் அந்த ஏலியனையும் தேடி தானே வந்திருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க இந்த லவர் பையனை காமிச்சா அவன் பயங்கர கோபத்துல இருக்கிறான், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஏலியன் இந்த உலகத்துக்கு வந்தது தான், ஸோ அதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் குரூப் எல்லாம் உருவாக்கி இருப்பான் அந்த ஏலியனுக்கு எதிராக போராடுறதுக்காக. அதனால அந்த குரூப்ல இருக்கிறவங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு வர சொல்லி பயங்கர வீரா பண வசனம் பேசுறான். இங்க பாருங்க, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் அந்த ஏலியன் தான், அந்த ஏலியன் நம்ம பூமிக்கு வந்தது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே, ஆனா அதை வந்து அந்த மிலிட்ரி வந்து பார்க்க விட்டு சும்மா விட்டுட்டு இருக்காங்க, ஏலியன் எதுவுமே பண்ண மாட்டாங்க, நான் இன்னைக்கு என்னுடைய நெருங்கிய நண்பனை ஒருத்தனை இழந்துட்டேன், அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில யாரையாவது இழந்திருப்பீங்க, சோ அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஏலியன் தான், அதை விடக்கூடாது, சோ அது கூட நம்ம சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே கிளப்பி விடுறான்.
வந்து ஏலியன் இருக்கிற இடத்துக்கு போக சொல்லி அதை அழிக்க சொல்லி. ஆனா இவன் மட்டும் ரகசியமா எங்க வரானா, இவனுடைய கராஜுக்கு வரான். சோ மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எங்களை உள்ள போக விடுங்க, அந்த ஏலியனை சும்மா விடக்கூடாது, அதை கொலை பண்ணணும், இது எங்களுக்கான பூமி, அந்த ஏலியனுக்கு கிடையாது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க, லவர் பையனுடைய கேங் வந்து இந்த மாடிஃபை பண்ண கார் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு கேட்டெல்லாம் உடச்சு உள்ள போயிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த சேன் நம்ம ஹீரோயினை காமிச்சா, அவளுக்கு இந்த ஏலியன் மேல கொஞ்சம் காதல் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஒருத்தர் நம்மளை அட்டாக் பண்ணதுக்காக இப்படி அவங்க எல்லாத்தையுமே போட்டு கொடூரமா அட்டாக் பண்ணிருக்கோம்ல, சோ அதனால பாசமா அப்படியே அவனை கிஸ் பண்ணிப்பா. அது போக இவங்க ரெண்டு பேரையும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஹீரோயினுடைய அப்பா முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. அப்பா அந்த ஏலியன் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இந்த மக்கள் எல்லாத்தையுமே அந்த ஸ்பேஸ்ஷிப் கிட்ட போக சொல்லாதீங்க, அது ரொம்பவே ஆபத்து, அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பாப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா நான் சொல்றத அப்படின்னு சொல்லி பாக்க, ஆனா அப்பா வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே கிடையாது. உடனே அவன் என்ன பண்றான்னா, கண்ணை எடுத்து அவளுடைய நெத்தியில வச்சு, இங்க பாருங்க எனக்கு இப்ப ஒரு கார் வேணும், சோ நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பணும், அது மட்டும் நீங்க தரலன்னா நானே செத்துப்பேன் அப்படின்னு. அப்பாவுக்கும் வர வழியே தெரியல, ஒரு காரை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாரு. அதே டைம்ல அந்த பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி, இங்க பாரு அந்த மக்கள் எல்லாருமே ஸ்பேஸ்ஷிப் கிட்ட போறாங்கன்றத நான் கேள்விப்பட்டேன், சோ அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ, நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ, அதுக்கு நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிட, உடனே அவரும் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு நேரா ஸ்பேஸ்ஷிப் கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம் இந்த சைடு அந்த லவர் பையனை காமிச்சா, அவன் கராஜிக்கு போனா இல்லையா, சோ என்ன பண்ணிருக்கானா, அங்க ஒரு சூட் இருக்கும் இல்லையா, அந்த சூட்டுக்குள்ள அப்படியே போக ஆரம்பிச்சிருக்கான். அது வந்து அப்படியே அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது, அவனுடைய எண்ணம் எல்லாம் புரிஞ்சு அந்த சூட் வந்து அப்படியே ரெட் கலர்ல மாறுது. அதாவது இவ்வளவு நேரம் ப்ளூ கலர்ல தானே அந்த லைட் எல்லாம் எரிஞ்சிருக்கும், ஆனா இப்ப ரெட் கலர்ல மாறுதுன்னா இவனுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. சோ அதே மாதிரி அவனும் பாத்தீங்கன்னா கொடூரமா அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி ஓடி வர, இங்க மக்கள் எல்லாம் போராடிட்டு போனாங்கல்ல, அவங்க எல்லாரும் அந்த ஸ்பேஸ்ஷிப் பக்கத்துல போறதுக்குள்ளேயே உள்ள இருந்து நிறைய ஏலியன் வெளியில வந்து அப்படியே இவங்களை தடுக்க ஆரம்பிக்குது. சோ அது வந்து இவங்களை அட்டாக் பண்ணல, பதிலுக்கு இவங்களை அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள போக விடாம தடுக்குது. இந்த டைம் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கார்ல வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு இந்த லவர் பையன் வந்துட்டான், பயங்கர ஆக்ரோஷமா வேகமா வந்து இந்த கார் அட்டாக் பண்ண, இதனால இவங்களுடைய கார் ஒரு இதுல மோதி நின்றுது. சோ இந்த ஏலியனும் நம்ம ஹீரோயினை எழுப்ப ட்ரை பண்ணுது, ஆனா நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அது போக அந்த லவர் பையனும் இவங்களை அட்டாக் பண்ண பக்கத்துல வர வழி இல்லாம இந்த ஏலியனை வெளியில வந்து சண்டை போட ஆரம்பிக்குது. என்னதான் இவன் ஏலியனா இருந்தாலுமே இவன் கிட்ட இப்ப இந்த சூட் இல்ல இல்லையா, அதனால அந்த லவர் பையன் தான் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான், இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இவன் சமாளிச்சுட்டே இருக்க. ஒரு கட்டத்துல அந்த லவர் பையன் நம்ம ஏலியனை பிடிச்சி கிட்டத்தட்ட கொலை பண்ண போகும்போது ஹீரன் வந்து கண்முழிச்சிட்டாங்க. உடனே கார் எடுத்துட்டு வேகமா இந்த சூட் போட்டிருக்கிற அந்த லவர் பையன் மேலே சொருகிறா, அதனால அந்த கார்லயே மாட்டிக்க. சோ வேகமா வெளியில வந்து பாக்குறா, நல்ல வேலை அந்த ஏலியனுக்கு எதுவுமே ஆகல, உடனே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இந்த டைம்ல ஹீரனுடைய அப்பா காரர காமிக்கிறாங்க, அவருக்கு புரிஞ்சு போகுது இந்த ஸ்பேஸ் குள்ள போக விடாமதான் மத்த ஏலியன் எல்லாம் தடுக்குதுன்னு சொல்லிட்டு அவரே அப்படியே வாண்டடா சரண்டர் ஆகுறாரு. சோ அந்த ஏலியன்களும் அப்படியே நார்மல் ஆகிடுது. இப்போ இங்க காமிச்சா இந்த காருக்கு இடையில அந்த லவர் பையன் மாட்டிருந்தான் இல்லையா, அவன் அந்த சூட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒத்த கையை பிச்சுட்டு எடுக்கிறான், அதனால அவனால அந்த சூட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, சோ பொத்துன்னு கீழே விழுந்துறான். இருந்தாலும் எந்திரிச்சு பார்த்தா சைடுல ஒரு கன் இருக்கும், அங்க ஹீரோயினை பார்த்தா அந்த ஏலியனை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, சோ இதை பார்த்த இவனுக்கு பயங்கர கோவம் வந்து அந்த கன் எடுத்து சராமாரியா சுட ஆரம்பிச்சிட்டான். சோ நிறைய குண்டு வந்து நம்ம ஹீரோயின் மேலையும் சொருக்குது, ஏலியன் மேலையும் சொருக்க, அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கீழே விழுந்துறாங்க. கரெக்டா அதுக்குள்ள ஹீரோனுடைய அப்பா அங்க வந்து அந்த லவர் பையனை பிடிச்சிட்டாங்க. சோ ஹீரோனுக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமா வந்து பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான குண்டடி பட்டிருக்குது, அவங்க பொழைக்கிறதே ரொம்பவே கஷ்டம் போல. சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா இருக்கும்போது அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது, அதுக்குள்ள இருந்து ஒரு ரெண்டு ஏலியன் வந்து வெளியில வருது. சோ வெளியில வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஹீரோயினையும் அந்த ஏலியனையும் தூக்கிட்டு உள்ள போக, ஹீரோயினுடைய அப்பாவும் ஒண்ணுமே புரியாம அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா பயங்கரமா இருக்குது. அது போக ஹீரோயினையும் அந்த ஏலியனையும் ஒரு இதுல படுக்க வைக்க, அது அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி ஹீல் பண்ண ஆரம்பிக்குது. சோ ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது யாராவது சொல்லுங்க அப்படின்னு கத்தி பேசவும் ரெண்டு ஏலியன் உங்களை தூக்கிட்டு வந்திருக்கும்ல அது அதோட இடத்துக்கு போயிருது, பார்த்தா அதுக்குள்ள யாருமே இல்ல. சோ ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது ஏதாவது சொல்லுங்க யாராவது அப்படின்னு கத்தும் போதுதான் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஆட்டோமேட்டிக் ஏஐ வாய்ஸ் வந்து இப்ப பேச ஆரம்பிக்குது, உங்களுக்கு கேட்க வேண்டியதெல்லாம் இப்ப நீங்க கேட்கலாம் அப்படின்னதுமே ஹீரோயினுடைய அப்பா மொத கொஸ்டினா என்னுடைய பொண்ணு பழைப்பாளா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய பொண்ணு வந்து பழைச்சுப்பா, ஆனா ரொம்ப வருஷம் உயிரோட இருக்க மாட்டா, ஒரு 80 வருஷம் மட்டும்தான் உயிரோட இருப்பா, அது போக பக்கத்துல இருக்கிற ஏலியனும் ஒரு இம்மார்டல் தான், ஆனா அவன் அவனையே ஹீரோயினுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருட்டான், அதனாலதான் இப்ப ஹீரோயின் வந்து பழைக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இவரும் பாத்தீங்கன்னா இங்க எத்தனை ஏலியன்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த பூமிக்கு வர்றதுக்கு நிறைய லிமிடேஷன் இருக்குது, இவன் மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கான், அது போக இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்குது, கிளைமேட் சேஞ்சினாலேயே 600 வருஷத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னதும், அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா அப்படின்னு இவர் கேட்கும்போது, இல்ல நாங்க வீக்கானவங்க கூட என்னைக்குமே தொடர்பு வச்சுக்க மாட்டோம், ஆனா நீங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்கீங்கன்றத செக் பண்றதுக்காக தான் இந்த ஏலியன் வந்து இந்த பூமிக்கு வந்து வந்தான், ஆனா வந்த டைம்ல தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னதும், அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ண
போறீங்கன்ற மாதிரி இந்த அப்பா கேட்பாரு. அதுவா, உங்களை நாங்க அப்சர்வ் பண்ண போறோம், சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அவன் கண்டுபிடிச்ச டேட்டாவை கொண்டு போகணும், அதனால இந்த டிவைஸ் இதுல வைங்கன்ற மாதிரி சொல்ல அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயினும் கண்மொழிச்சிடறாங்க. சோ அந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, ஆர்ப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அந்த இடத்துல வைக்க இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அப்படியே ஆக்டிவேட் ஆகிடுது. உடனே அது இங்க இருந்து பறக்க போக ஹீரோயினும் ஹீரோயினுடைய அப்பாவும் அப்படியே வெளியில வந்துடுறாங்க. சோ ஸ்பேஸ்ஷிப் அப்படியே ஸ்டார்ட் ஆகி மேல ரொம்ப தூரம் பறந்து போகுது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஏலியனை காமிக்கிறாங்க, அவன் அப்படியே கண்மொழிக்கிறான். அதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு செகண்ட் பார்ட் இருக்குது, அதை நம்ம நாளைக்கு பாத்துடலாம். இது எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ செகண்ட் பார்ட்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு, அவளுடைய கையில வந்து ஒரு பேண்ட் மாட்டிட்டு இருக்கோம்ல அந்த ஏலியன், அதுக்கு என்னென்ன பவர் எல்லாம் இருக்குது, ரிட்டன் அந்த ஏலியன் பூமிக்கு வந்துச்சா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.